கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்மை நாள் வெல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:21 இப்படி சொல்லுகிறது, நீ தீமையை நாளே வெல்லப்படாமல் தீமையை நன்மை நாளே வெல்லு. நீ தீமை நாளே வெல்லப்படாமல், ரொம்ப அருமையா போட்டிருக்கு பாருங்க. ஒருத்தர் உங்களுக்கு தீமை செஞ்சா, ஏ நான் அவனுக்கு எப்படி பண்ணிட்ட பாரு அப்படின்னு சொல்லி தீமையினால வென்றக்கூடாது. ஏப்ரல் மாதம் முதல் தேதி என்பது முட்டாள் தினம் என்று சொல்வார்கள். அவன் என்னை ஏமாத்தினான், நானும் அவனுக்கு ஏப்ரல் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் யாரால் நாம் ஏமாற்றப்பட்டோமோ, சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு சந்தர்ப்பம் வந்துச்சையா, நான் அழக அடிச்சு விட்டப்பார், நீ தீமை செய்து நீ ஜெயிப்பாய் என்றால் இது என்னுடைய ஆண்டருடைய பார்வையிலே விரும்பத்தகாத ஒன்றாய் இருக்கிறது. ஒருவன் உனக்கு தீமை செய்தால் நீ தீமையை செய்து நீ ஜெயிக்காத. அவன் அந்த லாயரை பிடிச்சான், நான் இந்த லாயரை பிடிச்சேன். அவன் எந்த எம்எல்ஏவை பிடிச்சான், நான் அந்த எம்எல்ஏவை பிடிச்சேன். அவன் அந்த ஜட்ஜை விலைக்கு வாங்கினா, நான் இதெல்லாம் நடைமுற வாழ்க்கை. தீமையினால ஜெயிக்கணும்னு நினைக்காத, தீமையினால வெல்லணும்னு நினைக்காத, தீமைய நன்மையினால வெல்லு. சே, நம்ம எவ்வளவோ அநியாயம் பண்ணாலும் அந்த அக்கா அந்த அண்ணன் எவ்வளவு அமைதியா இருக்காங்க, எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்காங்க. நம்ம அவங்களெல்லாம் சண்டை போடக்கூடிய அளவுக்கு நிறைய காரியம் செஞ்சாலும் அவங்க சண்டைக்கே வரலையே. தீமையை நன்மை நாள் வெல்லு, இதுதான் ஆண்டவரே. இது கிறிஸ்துவினுடைய சுபாவத்தில் இவைகளிலும் ஒன்று. இவன் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சோம், சிநேகிதனே என்று அழைக்கவில்லையா? இப்படிப்பட்ட சுபாவத்தை நீர் எங்களுக்கு தாரும். நம்ம ஆண்டவரே கேட்க வேண்டிய அதுதான். எனக்கு தீமைக்கு தீமை செய்து ஜெயிக்கிற குணம் நம்மகிட்ட இருக்குது. நோ, தீமையை நன்மையால் வெல்லக்கூடியவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டட்டும். நல்ல ஆண்டவரே, அநேக நேரங்களில் தீமையை தீமையினாலே ஜெயிக்க நாங்கள் முற்படுகிறோம். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை ஒத்துக்கொள்கிறோம். நன்மையினால் ஜெயிக்கக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றும். உயிர் திறந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.